ஒன்றால் முடியும் தோழா. சென்னை அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி 500 மேற்பட்டோர் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தனர். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், குஜராத் மாநிலத்தில் நடைபெறும் தேர்தலை எதிர்கொள்ளவே மத்திய அரசு பயந்து GST வரியை குறைத்துள்ளது என்றார். சரக்கு மற்றும் சேவை வரி வந்து அதிகம்னு நம்ம பேசும்போது எவ்வளவு திட்டினாங்க, எவ்வளவு எழுத்தாங்க, இப்போ எது குறைக்கிறாங்க அப்படின்னா பாதிக்கப்படுறாங்கன்னு தானே. நம்ம இது மாதிரி பாதிக்கப்படுவாங்க, பெரும்பாலான வணிகர்கள் வந்து வர்த்தகமே செய்ய முடியாது, மக்கள் பெரிய அவதிக்குள்ளாவார்கள், மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு இந்த நாடு போகணும்னு நம்ம எதிர்க்கும்போது அப்போ எவ்வளவு திட்டினாங்கன்னு பாருங்கள். இப்போ நீங்களே வந்து எதிர்க்கு இதை மாற்றுறீங்க. இப்போ நீங்கள் குஜராத் தேர்தலை எதிர்கொள்ளவே பயந்துட்டீங்க நீங்கள். ஏன்னா 30 லட்சம் பேர் அங்கே பேரணியாக இந்த வரி விதிப்புக்கு எதிராக பேரணி போனதை நீங்கள் ஒரு ஊடகத்தில் கூட அந்த செய்தியை காட்ட விடலை. ஆனால் வலைத்தளங்களில் தான் நம்ம அதை பார்க்க முடிஞ்சுது. இப்போ இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு இந்த நீங்கள் 18 விழுக்காடாக குறைக்கிறீங்க நீங்கள். அதுபோல் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இது குறைச்சது போல் பார்வையற்றோர்கள், மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றோர்கள் எழுதி படிக்கிற தாலுக்கு 5 வரி வச்சுருக்கீங்க. கேட்குற அந்த செவித்திறன் கருவிக்கு நீங்கள் வந்து வரி விதிச்சிருக்கிறீங்க. அந்த மாற்றுத்திறனாளி பயன்படுத்துகிற சர்க்கரை வண்டி இருக்குல்ல, அதுக்கு 12 வரி விதிச்சிருக்கீங்க. இதையெல்லாம் முற்றுமுழுதாக நீக்கணும். அதோட இந்த திரைத்துறையே வந்து இப்போ இன்றைக்கி சுத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. 28 ரொம்ப அதிகம், அதை நீங்கள் 18 குறைச்சி 10 கொண்டு வரணுங்கிறத நம்மளுடைய கோரிக்கை. உங்களுக்கே தெரியுதுல பாதிப்புக்கு ஆளாகிறதுனால தானே நீங்களே உட்காந்து இப்போ இவ்வளோ 178 பொருளுக்கு எது குறைக்கணும். அப்போ நம்ம சொல்லும்போது ஜனநாயகத்தில் என்னென்னா மாற்று கருத்தையே ஏற்க மாட்டோம்னு சொல்கிறது எப்படி? அப்போ நம்ம அவ்வளவு கடுமையாக வாதிட்டோம், அதை யாரும் கேட்கலை. சரி, இந்த வரைக்கும் ஏதாவது மாற்றினாங்களேன்னு நினைக்கும்போது சரி வரவேற்க வேண்டியதை வேறு ஒன்றும்.